ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெரி ஒன் நான் உங்கள் சபரி நம்ம சேனல் இது வரைக்கும் முன்னூறுக்கும் மேலே கிரைம் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கிரைமை பற்றி டிஸ்கஸ் பண்ணும் போதும் இந்த கிரைம் எதனால் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இந்த கிரைம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தவிர்த்துருக்கலாம் நம்மளோட லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளோட உணர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும் அப்படி தான் நம்மளோட சேனல் இது வரைக்கும் போயிட்டு இருந்திருக்கு இந்த சேனல்ல ஒரு பெண் ஆண்களால பாதிக்கப்படும் போது அந்த மாதிரி வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணும்போது நிறைய பேத்துக்கிட்ட இந்த மாதிரி பெண்களோட வாழ்க்கையை சீரழிக்கிற மிருகங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டுமே கோவப்பட்டு கேட்டிருக்கேன் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஒரே பதில் என்னன்னா ரிப்பீட்டிவா நிறைய பேர் ஒரே கமெண்ட் தான் பதில் பண்றாங்க அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி மிருகங்களுக்கு அவங்களோட ஆணுறுப்பு அறுத்து அவங்கள ஆண்மையே இல்லாமல் பண்ணிடணும் அறுத்து விட்டுறணும் இப்படிங்கிற கமெண்ட்டு தான் நிறைய நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும் போது எனக்கே தோணும் அந்த மாதிரி நடக்காதா நம்மளோட நாட்டில் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா தான் ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் இந்த மாதிரி நியூஸை பார்ப்பாங்க பார்த்தாங்க அப்படின்னா அடுத்தது ஒருத்தன் பயப்படுவான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானும் நினப்பேன் எவ்வளவோ ஹாலிவுட் மூவிஸ்ல கூட இந்த மாதிரி சீன்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் நடக்காது பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன் ஆனால் இப்போ நம்ம பேச போகிற சம்பவத்தில் பீகார் மாநிலத்தில் இருபத்தி ஏழு வயதுடைய ஒரு பெண்மணி இதே சம்பவத்தை தான் பண்ணிருக்காங்க அவங்களை ஏமாத்த நினைச்ச ஒருத்தவன இதே மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி ஒரு பெரிய நியூஸாவே ஆக்கியிருக்காங்க அவங்க செஞ்சது என்ன பாதிக்கப்பட்டவன் யாரு அவன் அந்த பெண்மணிக்கு என்ன மாதிரி துரோகத்தை செஞ்சிருக்கான் வாங்க இந்த சம்பவத்துக்குள்ளார போய் அந்த சிங்கப்பெண்ண பத்தி தெரிஞ்சுக்குவோம் பீகார் மாநிலம் பாட்னா சிட்டில சரண் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அபிலாஷா அப்படிங்கிற ஒரு பெண்மணி அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்காங்க அவங்க பிறந்த தினமும் ஹஜிபூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக் தான் அங்க இருந்து அவங்களோட மெடிக்கல் ப்ராக்டிஸை பண்றதுக்காக இந்த டிஸ்ட்ரிக்ட் வர நுழைஞ்சிருக்காங்க அவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் வரும்போது அவங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பக்கம் இருக்கும் எம்பிபிஎஸ்ஐ ப்ராக்டிஸ் பண்றதுக்காக சில சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அதுக்கு தான் அவங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும் அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் அந்த டிஸ்ட்ரிக்கே அவங்க வந்தாங்க அந்த டிஸ்ட்ரிக் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்களோட ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் சர்டிபிகேட் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதே ஊர்லயே நம்ம ஒரு நர்சிங் ஹோம் வைப்போம் நம்மளே ஒரு கிளினிக் வைப்போம் அந்த கிளினிக்கில் ஏழை ஜனங்கள் எல்லாத்துக்குமே நம்ம சர்வீஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க அந்த நர்சிங் ஹோம்கான எல்லா வேலைகளுமே பார்த்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி சமயத்துல தான் அதே சரண் டிஸ்ட்ரிக்ட்ல வார்டு கவுன்சிலரா பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார் அந்த வேத் பிரகாஷ்க்கு இருபத்தி ஏழு வயசு பக்கம் ஆகுது வார்டு நம்பர் டுவெல் மதுரா பிளாக் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் தான் கவுன்சிலர் சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே இவர் ஒரு நல்ல கவுன்சிலர் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கிற காசு எல்லாத்தையுமே வச்சு இந்த ஏரியாவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாரு எல்லாத்துக்குமே நல்ல சர்வீஸ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கின கவுன்சிலர் அந்த மாதிரி டைம்ல தான் இந்த அபிலாஷா அப்படிங்கிற பெண்மணி அந்த கவுன்சிலர் ஆஃபீஸ்க்கு போய் வேத் பிரகாஷை பார்த்துருக்காங்க ஆரம்பத்தில் அபிலாஷாவை பார்க்கும் அவர் அதே இடத்துல விழுந்துட்டார் நம்ம லவ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணணும் கண்டிப்பா அபிலாஷா கூட நம்ம உறவு வச்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளார ஆல்ரெடி பதிஞ்சிருச்சு அதனால அபிலாஷா என்ன ஹெல்ப் கேட்டாலும் விழுந்து விழுந்து அவனே எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் அவனே ஆஃபீஸ்க்கு போய் சைன் எல்லாத்தையுமே வாங்கி தந்து ஒரு பியூன் வேலை பாக்குற மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த கவுன்சிலர் பார்த்துருக்காரு அபிலாஷாவும் இதுல இம்பிரஸ் ஆயிட்டாங்க நம்ம ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இந்த வில்லேஜ்ல ஒரு நர்சிங் ஹோம் வைக்கணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கான உதவிகள்லாம் தேவைப்படுது அதுக்கான அப்ரூவல் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கவுன்சிலர்கிட்ட வந்தால் கவுன்சிலர் நம்ம கூடவே சுத்தி பியூன் வேலை முதற்கொண்டு பார்த்து அப்ரூவல்

ஆரம்பிச்சிருக்காங்க அபிலாஷாவை மீட் பண்ணனும்னு சொல்லியே இந்த வேத பிரகாஷ் ஒவ்வொரு உடம்புல எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நர்சிங் ஹோம்க்கு வந்து அபிலாஷா கிட்ட பேச ஆரம்பிச்சான் இது அபிலாஷாவுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு சரி இந்த கவுன்சிலருக்கும் நம்ம மேல இன்ட்ரஸ்ட் இருக்கு இந்த கவுன்சிலர் பாக்குறதுக்கு நல்லவரா இருக்காரு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்காரு நல்ல பதவியில இருக்காரு அதனால இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா லவ்வா மாற ஆரம்பிச்சிச்சு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க சுத்தி இருக்கிற எல்லா மக்களுக்குமே இவங்களோட ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருக்கு சரி ஒரு பக்கம் டாக்டர் இன்னொரு பக்கம் கவுன்சிலர் இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லா இருக்கு இவங்க ஒற்றுமையா இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாமே பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இந்த டாக்டரோட வாழ்க்கையிலும் சரி கவுன்சிலரோட வாழ்க்கையிலும் சரி அடுத்த அஞ்சு வருஷ பக்கம் எல்லாமே சூப்பரா போச்சு இந்த அஞ்சு வருஷமா இவங்க ரெண்டு பேருமே பிரியாம அப்படியே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனா கரெக்டா ஜூன் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இவங்க ரெண்டு பேர்த்தோட லவ் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் காலையில பத்து மணி பக்கம் அபிலாஷோட கிளினிக்ல யாரோ ஒரு ஆண் கத்தி கதற சத்தம் கேக்குது காப்பாத்துங்க காப்பாத்துங்க வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தன் கத்துறான் சுத்தி இருக்கிற எல்லா மக்களுக்கும் டாக்டர் ஏதோ கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க துடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தான் ஆனா கத்தி கதறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது ரொம்ப நேரமா கத்திட்டு இருக்காங்களேன்னு தெரிஞ்சு இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் உடனே அந்த நர்சிங் ஹோமுக்கு போய் என்னடா நடக்குது ஒருவேளை அபிலாஷா டாக்டருக்கு ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் பாக்குறாங்க உள்ளார போய் பார்த்தா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக் அந்த நர்சிங் ஹோம்ல இருக்கிறது அபிலாஷா டாக்டர் வேத் பிரகாஷான கவுன்சிலர் அந்த வேத் பிரகாஷோட பேண்ட் ஃபுல்லா ரத்த வெள்ளமா இருக்கு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான் அந்த ரூம்ல எல்லா இடங்களுமே ரத்த கரையா இருக்கு இந்த இடத்துல என்ன நடந்துச்சு வேத் பிரகாஷ் கவுன்சிலருக்கு என்ன நடந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் நல்லா தானே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சந்தேகம் சுத்தி இருக்கிற நிறைய பேர் போலீஸ்க்கு உடனே கால் பண்ணிட்டாங்க போலீஸ்க்கு கால் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வேத் பிரகாஷ் கவுன்சிலர் ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணிட்டாங்க அடுத்த பத்து நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து பார்த்து இந்த அபிலாஷா டாக்டர் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் தான் அந்த அபிலாஷா டாக்டர் எல்லா உண்மையுமே சொல்றாங்க அவங்க உண்மையை சொல்லும்போது சுத்தி இருக்கிற மக்கள் சில பேர் வீடியோ வேற எடுத்திருக்காங்க அந்த வீடியோ ஆன்லைன்ல நிறைய இடத்துல பப்ளிஷ் ஆயிருக்கு நம்மளோட வீடியோல போட முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா போடுவோம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல நீங்க அந்த வீடியோவை பார்க்கலாம் அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா அவங்க எல்லா உண்மையுமே வெளியில சொல்லிருப்பாங்க போலீஸ் இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அந்த வேத் பிரகாஷ் கவுன்சிலரை ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போறாங்க இன்னொரு சைடு இந்த அபிலாஷா டாக்டரை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அரெஸ்ட் பண்றாங்க பிரகாஷ பாட்னா மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டிட்டு போகும்போது அவங்க அவரோட உடம்பை செக் பண்ணியிருக்காங்க பேண்ட்டை கழட்டி பார்த்தா வேத் பிரகாஷோட ஆணுறுப்பையே காணும் அவரோட ஆணுறுப்பை வெட்டி எடுத்துட்டாங்க அந்த ஆணுறுப்பு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிலாஷா டாக்டர்கிட்ட கேட்டா அந்த ஆணுறுப்பை அறுத்து டாய்லெட் குள்ளார போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அந்த ஆணுறுப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் செப்டிக் டேங்கில் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமே கேட்டோன்னு எப்படி இந்த புண் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுச்சு இது ரொம்ப மிருகத்தனமா மாதிரிலாம் இருக்குது இப்படின்னு ஏகப்பட்ட பேரோட மனசு நிறையா விதமாக யோசிக்க ஆரம்பிச்சிச்சு ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் வேணும்ல அந்த காரணத்தை தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அபிலாஷா டாக்டர் வேத் பிரகாஷ்க்கு இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பண்ணீங்க அப்படி அவர் உங்களுக்கு என்ன செஞ்சாரு அஞ்சு வருஷமா ரெண்டு பேரும் நல்லா தானே லவ் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்கும்போது போதுதான் அங்க அபிலாஷா டாக்டர் போலீஸ்ல அவங்களோட மனசுல இருக்க எல்லா உண்மை அவங்க மனசுல இருக்க எல்லா துக்கத்தையுமே வெளியே சொல்றாங்க கரெக்டாக அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சரண் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மக்கள் எல்லாத்துக்குமே சேவை பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட எம்பிபிஎஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் இந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்தேன் எனக்கு ஒரு நர்சிங் ஹோம் வேணுமே சொல்லிட்டு அதுக்கான அப்ரூவலுக்கு தான் இந்த பிரகாஷ் அப்படிங்கிற கவுன்சிலர்கிட்ட நான் போனேன் இந்த கவுன்சிலருக்கு நல்ல பேர் இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற எல்லா மக்களுமே சொன்னாங்க இவர் இந்த நர்சிங் ஹோம் வைக்கிறதுக்கு என் கூடவே நடந்து எல்லா அப்ரூவலுமா வாங்கி தந்து நிறைய பேரை மீட் பண்ணி எல்லா விஷயங்களும் செய்யும் போது மக்களுக்கு சேவை பண்றதுக்கு இவ்வளோ துடிக்கிறாருன்னு நினைச்சேன் ஆனால் என் மேல அந்த காமத்துக்கு தான் இவ்வளோ துடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு டிலேவாக தான் தெரிஞ்சிச்சு இந்த நர்சிங் ஹோமுக்கு எல்லா உதவியுமே பண்ணுறானேன்னு சொல்லிட்டு இவனை லவ் பண்ணி வேற தொலைஞ்சிட்டேன் இவனும் நான் லவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லா விஷயங்களுமே எனக்கு செஞ்சு தந்திருக்கோம் இவங்க ரெண்டு பேர்த்தோட காதல் ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் போச்சு இவங்க லிமிட்டே இல்லாமல் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க உடலுறு வைக்க ஆரம்பிச்சாங்க அடிக்கடி நர்சிங் ஹோம்ல அபிலாஷாவை பார்க்க வரதா சொல்லி அந்த நர்சிங் ஹோம்லேயே இவங்க உடலூர் வச்சிருந்திருக்காங்க அபிலாஷா ஹர்ஜிப்பூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தவங்க இந்த இடத்துல வேலை பார்க்கணுமே சொல்லிட்டு சொந்தமாக ஒரு வீடு ரெண்ட் எடுத்து தான் அவங்க நர்சிங் ஹோமே வச்சிருக்காங்க அடிக்கடி இந்த கவுன்சிலர் அவங்க வீட்டுக்கே போய் அபிலாஷா கூடவே தங்க ஆரம்பிச்சிடுவோம் இந்த மாதிரி எல்லாத்தோட வாழ்க்கையும் போயிட்டு இருந்திருக்கு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அபிலாஷோட அப்பா அம்மா கால் பண்ணி உனக்கு ஒரு மாப்பிளை பார்க்கலான் இருக்கும் நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி இருக்கோ எவ்வளவு வருஷம் தான் நீ தனியாவே இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க அபிலாஷா இந்த கவுன்சிலரான வேத் பிரகாஷ பார்த்து எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் உன்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டான்னு கேட்கும்போது இந்த வேத் பிரகாஷ் எனக்குன்னு சொல்லிட்டு அரசியல் கனவு நிறைய இருக்கு நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தான் ஆரம்பத்தில் அபிலாஷாவுக்கு தெரியல இவன் நம்மளை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு சரி இவனுக்கும் கரியர்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் நமக்கும் கரியர்ல பெருசாகணும்னு இருக்குது இல்ல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோமே சொல்லிட்டு அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் பக்கமும் வெயிட் பண்ணிருக்காங்க ஆனா அப்பா அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறத தெரிஞ்சு அந்த அப்பா அம்மா கிட்ட நான் பிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தவரை கடைசி அஞ்சு வருஷம் பக்கமாக லவ் பண்ணுறேன் அவர் கவுன்சிலராக தான் இருக்காரு நாங்கள் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறோம் தயவு செய்து நீங்கள் வேற யாரையும் பார்க்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அபிலாஷா அவங்க அப்பா அம்மா எல்லாத்துக்கிட்டும் பேசி அப்ரூவலை வாங்கிட்டாங்க வேத் பிரகாஷ்டி வந்து என்னோட அப்பா அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத சொல்லி இருந்திருக்காங்க ஆனா வேத் பிரகாஷ் இன்னமும் அவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த அபிலாஷா அப்படிங்கிற டாக்டரை பத்தி சொல்லல வேத் பிரகாஷ் சொன்னது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப கிராண்டாலாம் கல்யாணம் பண்ண வேணும் சும்மா ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத அபிலாஷர் கேட்டிருக்காரு எதுக்கு அப்படின்னு கேட்கும் எதுக்கு தேவையில்லாத செலவு அது மட்டும் இல்லாம நான் என்னைக்குமே கிராண்டா எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் உனக்கு நான் உண்மையா இருக்கணுமா நீ நினைக்கிற அதனால நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் பண்ணிக்கலாமே அப்படிங்கறத கேட்கிறான் அபிலாஷாவுக்கு இது ஓகேவா தான் இருக்கு சரி இவன் சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட நாங்க ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இங்க ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளோட சடங்குபடி எல்லா விஷயங்களும் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ண மாதிரியே ஜூன் இருபத்தி பத்தாம் தேதி கரெக்டா வருது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு ட்ரெஸ் தேவையானதெல்லாம் எடுத்து எல்லா விஷயங்களுமே நீட்டா வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில பத்து மணி பக்கம் அபிலாஷா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நின்று ஆனா அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நின்னதுக்கு அப்புறம் நம்ம ராஜா ராணி கதை தான் எப்படி நயன்தாரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல காலையில இருந்து இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல அபிலாஷாவும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எங்க மாப்பிள்ள எங்க மாப்பிள்ளன்னு கேட்கும்போது போது இவங்க அவங்களுக்கு பதில் சொல்ல கூட முடியல மாப்பிள்ள என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு எப்படி பதில் சொல்ல முடியும் சாயந்தரம் பக்கம்தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு இவன் நம்மளை ஏமாத்தத்துக்கு தான் எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருந்திருக்கான் இத்தனை வருஷமா கல்யாணத்தை தள்ளி போடுவோம் தள்ளி போடுவோன்னு சொல்லி நம்ம எவ்வளவுதான் போர்ஸ் பண்ணியும் இவன் ஒத்துக்கவே இல்லை கடைசியா என்னோட அப்பா அம்மா கிட்ட நான் உன பத்தி சொல்லிட்டேன் இனிமேட்டு நமக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை கடைசி ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு தான் சரி ஓகே நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி சொன்னான் ஆனா இப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு வந்து நின்னா நான் சாயந்தரம் வரைக்கும் நின்னுட்டு இருக்கேன் என்கிட்ட அவன் கால் பண்ணி கூட வரானா வரலியா என்ன நினைக்கிறான் இந்த மாதிரி எதையுமே சொல்லல இப்பதான் அபிலாஷாவுக்கு அவன் நம்மளை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு புரிய வருது இந்த எல்லா விஷயங்களும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அபிலாஷா ரொம்ப கோபமா உங்களோட வீட்டுக்கு வந்தாங்க வேத் பிரகாஷ்க்கு என்னதான் கால் பண்ணாலும் இன்னமும் போன் சுவிட்ச் தான் இருக்கு அவன் எங்க மறைஞ்சு போனானே தெரியல அந்த நாள் அப்படியே போயிடுச்சு அதுக்கு அடுத்த நாள் ஜூன் முப்பதாம் தேதி காலையில் எட்டு மணி பக்கம் வேத் பிரகாஷ் இந்த டாக்டருக்கு கால் பண்ணுறான் கால் பண்ணி சாரி என்னால் நேற்று வர முடியல எனக்கு இந்த வேலை இருந்துச்சு அந்த வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே சொல்கிறான் ஒரு கல்யாணம் நம்மளோட வாழ்க்கையும் தாண்டி அவன் சொன்ன எந்த விஷயமுமே இந்த இடத்துல முக்கியமாக தெரியல இந்த வேலை இப்போ இருக்கு அப்படின்னா கல்யாணத்தை முடிச்சதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாம் இல்லை இப்படிங்கிறது தான் அபிலாஷாவுக்கு தோணுச்சு இந்த அபிலாஷாவுக்கு ஒன்னைய ஒன்று மட்டும் நீட்டாக புரியுது நீ என்னை காதலிக்கல என் கூட பாலியல் ஒரு வைக்கணும்னு நினச்ச அஞ்சு வருஷமா இந்த உடம்ப நீ யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்க என்னைய காதல்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்க இதுதான் உங்களோட மனசு ஃபுல்லா இருக்கிற ஒரு பாரம் அந்த பாரத்தை எப்படியாச்சும் இறக்கி வைக்கணும் அப்படின்னா அவனுக்கு தேவையான தண்டனைய தரணும் அந்த ஃபோன் கால்ல வேத் பிரகாஷ் கிட்ட ரொம்ப அன்பா பேச ஆரம்பிச்சாங்க சரி அதெல்லாம் நான் நேத்தே மறந்துட்டேன் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு நீ என் பக்கத்துல வந்து நின்னா எனக்கு கொஞ்சம் நீட்டா ஃபீல் ஆகும் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் நீ உடனே நர்சிங் ஹோம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வேத் பிரகாஷ்க்கு அதை கேட்டோன்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நேத்து வராததுக்கு இவ நம்மளை கொன்னே போட்டுருவான்னு நினைச்சா ரொம்ப ஆசையா வேற பேசுறா சரி இதுதான் சான்ஸ் இப்ப போய் திருப்பி நம்ம பாலியல் ஒரு வச்சுக்கலாமே சொல்லிட்டு அந்த நர்சிங் ஹோம்க்கு வேத் பிரகாஷ் போயிருக்காரு நர்சிங் ஹோம்க்கு போனதுக்கு அப்புறம் வேத் பிரகாஷ் எப்பயும் போல டோர்லாம் எல்லாம் தாப்பால் போட்டுட்டு இந்த டாக்டர் உறவு வைக்கலாமே சொல்லிட்டு ஆசை ஆசையா பேசியிருக்கான் அந்த டாக்டர் தொட நினைக்கிறான் அவங்க கிட்ட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற டைம்ல இந்த வேத் பிரகாஷ்க்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அடுத்த ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கண் முடிச்சு பார்த்தா இவன் பாட்டுக்கும் படுத்திகிட்டு இருக்கான் பேண்டில் ஃபுல் ரத்தமாக இருக்கு அவனுக்கு தாங்க முடியாத அப்படி ஒரு வழி என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அந்த பெண்ணுகிட்ட கேட்கும் போது அபிலாஷா டாக்டர் ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க நீ என் கூட பாலியல் ஒரு வைக்க தான் வரப்போற நான் எவ்வளோதான் கஷ்டத்தில் இருந்தாலும் உனக்கு தேவையானதுல அதுதான் அதுக்காக தான் இந்த நர்சிங் ஹோம்க்கு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் நீ வரத்துக்கு முன்னாடியே உன்னை செடேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ஏற்றி வச்சுருந்தேன் நீ என்னை தொட்டு எல்லா விஷயங்களும் பண்ணும் போது நான் ஆல்ரெடி உன் மேலே செட்டேட் பண்ணிட்டேன் அந்த இன்ஜெக்ஷனை உன்கிட்ட ஏற்றினத உனக்கே தெரியல அந்த இன்ஜெக்ஷனை போட்டோன்னு நீ பாட்டுக்கு மயங்கிட்ட அதுக்கப்புறம் நான் என்னோட வேலையை பார்த்துட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க என்ன வேலையை பார்த்த அப்படின்னு கேட்டால் உன்னோட ஆணுறுப்பன் அப்பவே அறுத்துட்டண்டா அப்படின்னு சொல்லும் போது தான் அவனுக்கு ஏற்படுற வழி அவனுக்கு புரியுது ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறலாம் காதல் அப்படிங்கிற பேர்ல என்னை ஏமாத்தி அஞ்சு வருஷமா இருக்கல இனிமேட்டு ஒன்னால எந்த பொண்ணுமே ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை செஞ்சேன் அப்படிங்கறத அந்த வேத் பிரகாஷ் கிட்ட சொல்லி இருக்காங்க இந்த எல்லா விஷயங்களுமே அந்த போலீஸ் ஸ்டேஷன் என்கொயரியில போலீஸ் எல்லாமே கேட்கும் போது அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பயம் இந்த டாக்டர் மேல அப்படி ஒரு பயம் ஒரு பெண் இப்படிலாம் செய்வாங்களா இப்படிலாம் தண்டிப்பாங்களா அப்படிங்கிற அப்படி ஒரு பயம் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அதுவும் இல்லாம பீகார் மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் எந்த போலீஸுமே இந்த கேஸை பார்த்ததே இல்லை எதுக்காக இப்படி செஞ்ச இந்த மாதிரி கொடூரத்தை எதுக்காக அவனுக்கு செஞ்ச அவன் உன்னை லவ் பண்ணா அஞ்சு வருஷமா லவ் பண்ணா ஏமாத்திட்டான் ஏன் நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி நடக்குது உன்னோட லைஃப் இனிமேட்டு மாதிரி ஜெயிலில் இருக்குன்னு யோசிச்சியா உன்னோட லைஃப்பை பார்க்க வேண்டியது தானே இப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்கள கேட்டபோதுதான் இந்த அபிலாஷா டாக்டர் இன்னொரு உண்மையும் சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சு வருஷமாக நாங்கள் காதலிக்கும் போது ஒவ்வொரு நாளும் என் கூட உறவு வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த நர்சிங் ஹோம்க்கு என்னோட வீட்டுக்கு வந்து என்னோட உடம்பாவை யூஸ் பண்ணிட்டு இருந்தான் அவனால நான் ரெண்டு டைம் பக்கம் ப்ரெக்னென்ட் ஆனேன் அந்த ரெண்டு டைம் என்னோட வயிறு இருக்க குழந்தைய நான் பெத்து எடுக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா என்னோட கரியர் ஸ்பாயில் ஆயிரும் மக்கள் எல்லாமே என்ன நினைப்பாங்க நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை இருக்கு கொஞ்சம் தள்ளி போடுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு டைம் என்னை அபார்ட் பண்ண வச்சான் இவனால என்னோட கையால ரெண்டு டைம் அந்த குழந்தையை கொண்டிருக்கேன் இவ்வளோ விஷயங்களை பண்ணவன சும்மா விட சொல்றீங்களா நான் இப்போ போயிட்டேன் அப்படின்னா அடுத்தது அந்த இடத்துல வேற ஒரு பெண் இருப்பா நான் ஒரு டாக்டர் எனக்கு எல்லா விஷயங்களும் செய்ய முடியுது வேற ஒரு பெண் அவன் பிரெக்னென்ட் ஆக்கியிருந்தான் அப்படின்னா அந்த பொண்ணு அபார்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க எங்க போவாங்க இவனால இனிமேட்டு எந்த பெண்ணுமே பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இதை செஞ்சேன் அப்படிங்கறத போலீஸ்ட சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இது எல்லாத்தையும் கேட்கும் இந்த பொண்ணை தப்பு சொல்றதா அவனை தப்பு சொல்றதா யார் மேல தப்பு இருக்கு யார் சரி அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் அவங்களோட மண்டக்குள்ளார குளார் ஓடிட்டு இருக்கு தவிர உண்மையாண்மை யார் தப்பு யார் சரி அப்படிங்கிறத அவங்களால சொல்லவே முடியல நம்ம இப்ப பேசிட்டு இருக்க நாள் பாட்னா மெடிக்கல் காலேஜ்ல அந்த வேத் பிரகாஷ் அப்படிங்கிற கவுன்சிலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு இனிமேட்டா அவருக்கு அந்த ஆணுறுப்பு எல்லாம் எதுவும் ஒட்ட வைக்க முடியாது ஏன்னா அந்த ஆணு உறுப்பை வந்து அபிலாஷா இந்த எல்லா விஷயங்களும் யோசிச்சுதான் டாய்லெட்ல போட்டு பிளெஷ் அடிச்சுட்டாங்க அடுத்ததான் இந்த ஆணுறுப்பையே ஒரு எவிடென்ஸாக காட்டணும்னு சொல்லிட்டு எப்படி அந்த செப்டிக் டேங்க் எல்லாத்தையுமே உடைச்சு அந்த ஆணுறுப்பை அவங்க பக்குவமா எடுத்திருப்பாங்க ஆனா அப்பவும் பிரகாஷ்க்கு அந்த ஆணுறுப்புல வைக்க முடியாது அது எப்பவும் அழிஞ்சிருக்கும் இதெல்லாம் தாண்டி அந்த அபிலாஷா அப்படிங்கிற டாக்டரை இப்போ ஜெயிலில் ரிமைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல கோர்ட்ல இந்த கேசஸ்லாம் ஆரம்பிக்க போகுது இந்த கோர்ட்ல இந்த அபிலாஷாவுக்கு என்ன தண்டனை தருவாங்க அவன் இந்த பொண்ணை ஏமாத்தினதுக்கு அவனுக்கு ஏதாச்சும் தண்டனை தருவாங்களா இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியறதுக்கு முன்ன அடுத்தது என்ன எத்தனை பேத்தோட ஆணு உறுப்பு கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா அத்தனை வருஷம் இந்த கேஸ் முடியறதுக்கு ஆகும் நம்ம எப்பயுமே பார்க்கறது தான் ஒரு கோர்ட் கேஸ் அப்படின்னு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது எத்தனை வருஷம் போகுது அத்தனை வருஷங்களில் எத்தனை குற்றங்கள் அதே மாதிரி நடக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியாது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே மனசுல என்ன தோணுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா இந்த நியூஸ் எல்லாத்தையும் பார்க்கும் போது அந்த நியூஸோட கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தா ஒரு பொண்ணு டாக்டருக்கு படிக்கவே விடக்கூடாது படிக்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்றாங்க பெண்களுக்கு எல்லா முக்கியத்துவமும் கொடுத்து அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் எல்லாத்தையுமே பண்ணா அவங்க ஃபெமினிசம் அப்படிங்கிற பேர்ல என்னெல்லாம் கருமத்தை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறையா கமெண்ட்டை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு ஆண் ரேப் பண்ணுறான் அப்படிங்கிறதுனால ஆண் இனம் எல்லாத்தையுமே தப்பு சொல்லிடக்கூடாது ஒரு பெண் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால பெண் இனத்தை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தப்பு சொல்லாதீங்க ஒவ்வொரு பெண் ஆகட்டும் ஒவ்வொரு ஆணாகட்டும் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் ஆகட்டும் ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு வெவ்வேறு வாழ்க்கையில் நடக்கும் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்குவாங்க அது நமக்கு சட்டப்படி தப்பா சட்டப்படி தப்பு இல்லையா அப்படிங்கறத சட்டம் பார்க்கும் இந்த இடத்துல இந்த அபிலாஷா அப்படிங்கிற பெண்மணி என்னதான் அவங்களோட வீரமான ஒரு செயல் என்னோட மனசுல இருந்து சொல்றது என்னன்னா அவங்களோட ஒரு சிங்க பெண் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம நினைக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க செஞ்சே காட்டிட்டாங்க இருந்தாலும் சட்டப்படி அது ஒரு குற்றம் அதுக்கு அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் நீங்க இந்த அபிலாஷா அப்படிங்கிற டாக்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவங்க செஞ்சது கரெக்டா தப்பா அவங்க செஞ்ச மாதிரி இன்னும் நிறைய பேர் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க சத்தியமாக நம்மளோட வீடியோ மூலிமா எல்லா பெண்களையும் இந்த மாதிரிலாம் ஏமாத்தினாங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்றேன்னு சொல்லி மட்டும் என்றைக்குமே நினச்சிடாதீங்க எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் சட்டத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டில் நம்ம வாழ்வோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவை பார்ப்போம் பாய்